guys, welcome to my channel. என் பேர் மோனா, நீங்க தான சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் ஒரு சூப்பர் அமேசிங்கான ஃபேஸ் பேக் வச்சிருக்கேன். ஒரு டிஐஒய் ஃபேஸ் பேக், நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. பட் வீட்டில் கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருள் கிடையாது, இது வந்து ரெடிமேடா கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் வச்சு எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் மாஸ்க். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ரவுண்டர் உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆயில் கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஆயில் கண்ட்ரோல் பண்றதுனால உங்களுக்கு ஆக்னே வராமல் இருந்துக்க போது, உங்க ஸ்கின்ல ஸ்கின்னை ஈவன் ஸ்கின் டோன் ஆக்க போது, அண்ட் ஓவரால் கிளென்ஸ்ட் லுக் அண்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு உங்களுடைய முகத்துல நடக்க போகுது. இது வந்து முக்கியமா நார்மல் டு ஆயிலி ஸ்கின் ஆளுங்களுக்கு பக்கா பர்ஃபெக்டா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஃபேஸ் மாஸ்க். நார்மல் டு ட்ரை ஸ்கின் ஆளுங்க இந்த டி ஜோன்ல மட்டும் போடுறது, இல்லைன்னா இந்த பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா அங்கே மட்டும் போடுறது, இல்லைனா ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கெலாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணும், என்னத்தை வச்சு பண்ணும் அப்படின்றத வந்து இந்த போகிறது அப்படிதான். ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணும் அண்ட் என்னத்தை வச்சு பண்ணும் அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட போது, ஒரு 6 வருஷம் முன்னாடியே கேள்விப்பட்டேன். யூடியூப்லாம் ஸ்டார்ட் ஆன டைமில் வந்து ஏதோ ஒரு டே விஷயத்தில் பார்த்து அது வந்து லூஸில் வந்து வெளியில் கிடைக்குமா அப்படின்ட்டு நான் ஊர் ஊராக போய் தேடிலாம் வாங்கினேன். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிலாம் நான் வந்துட்டு இந்த ஒரு ஐட்டம் வாங்கினேன். இப்போ வந்து காமனாக கிடைக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பீல் பவுடர். இதே வீட்லேயும் செய்யலாம், பட் அந்த அளவுக்கு எனக்கு பொறுமெல்லாம் கிடையாது. ஸோ நான் வந்து இன்னைக்கு ஆல்ப்ஸ் குட்னஸோட இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் வச்சிருக்கேன். இந்த ஆல்ப்ஸ் குட்னஸ் வந்துட்டு நான் பர்பிள்லேருந்து வாங்கினேன். இது ஒன்று ஆக்சுவலி நான் சொல்லணும்னு நினச்சேன். பர்பிளில் வந்து இந்த ஐ ஹார்ட் பியூட்டி சேல் நடந்துட்டு இருக்கு. பிரெயின் டான்ஸ் எடிஷன் ஆகஸ்ட் 3rd ஆரம்பிச்சு 10th வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல வந்து நீங்க ப்ராடக்ட்ஸ் பிக் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு செம்ம டீல்ஸ் வந்து கிடைக்க போது. ஏகப்பட்ட ஆஃபர்ஸ், 50% வரைக்கும் ஆஃபர் நடந்துட்டு இருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ்ல. ஸோ தாராளமாக நீங்க இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வாங்கணும்னு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ ஆரஞ்சு பீல் பவுடர், இந்த பவுடர் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப நாள் நான் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சு கஷ்டப்பட்டு ட்ரை பண்ண ஒரு ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். அப்போ அந்த டைம்ல இப்போ வந்து ஈஸியா கிடைக்குது. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய முகத்தை வந்துட்டு பிரைட்டன் பண்றதுக்கு. ஏன்னா இதுல வந்து நிறைய வைட்டமின் சி இருக்கு, ஸ்கின்ன வந்து ஈவன் ஸ்கின் டோன் பண்றதுக்கு, நல்ல பாலிஷ்டான க்ளோயான லுக் கொடுக்கறதுக்கு. ஆல்சோ இது வந்து உங்களுடைய முடிக்கும் நீங்க போடலாம், பட் நான் இது வந்து என்னுடைய முகத்துக்கும் என்னுடைய ஸ்கின்னுக்கு மட்டும்தான் வந்து மெயினா டார்கெட் பண்ணுவேன். ஸோ ஆரஞ்சு பீல் பவுடர் என்கிட்ட இருக்கு. ஆல்சோ இவங்களுக்கு வந்து எனக்கு இன்னொன்று என்ன பிடிச்சதுன்னா இந்த பேக்கேஜிங். ஏன்னா இது காய அனுப்புறமோ இந்த பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் நாங்கன்னு ஏன் சொல்றேன்னா, நான் வந்து ஏதாவது ப்ராடக்ட் ஊற்றி வச்சுக்கிறது, டிராவல் டைம்ல ஊற்றி எடுத்துட்டு போறதுக்கு அந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட கொடுத்தனால அவங்க வந்து அவங்களுடைய இந்த ஊசி மணி பாசி மணி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து எதையாவது போட்டு வச்சுப்பாங்க. ஸோ இந்த பிராண்டில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அனிமல் டெஸ்டிங் கிடையாது, பெஸ்டிசைட் ஃப்ரீ, கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது, 100% நேச்சுரல் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸும் எதுவும் இதில் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அது ஒரு மெயின் ரீசன். ஆல்ப்ஸ் குட்னஸோட இந்த ஃபேஸ் மாஸ்க் பவுடர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது நான் நம்பி வந்து யூஸ் பண்ணுவேன், ரெக்கமெண்டும் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து சேஃப் ஸ்கின்னுக்கும் என்விரான்மெண்ட்க்கும். அடுத்து ஒரு இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஆக்சுவலி சொல்கிறேன், நான் வந்து இந்த ஒரு ஊர் தாண்டி போய் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால, அப்போ வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட்டுமே வாங்கினேன். நான் இப்போ காமிக்க போகிற ரெண்டு ப்ராடக்ட்டுமே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மிட்டி. முல்தானி மிட்டி அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்டேப்பிளான ஒரு விஷயம். ஸ்கின் கேர் ஃப்ரீக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக முல்தானி மிட்டி பவுடர் இருந்தே ஆகணும். இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி உங்கள் ஸ்கின்னை டீப்பாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, ஆயில் செக்ரீஷன் கம்மி பண்ணுறதுக்கு, ஆக்னேவை காம்பேட் பண்ணுறதுக்கு, ஓவராலாக அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக் வந்து கொடுக்கறதுக்கு, டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதுவும் நான் இந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட வேரியண்ட்லேயே வந்து வச்சுருக்கேன். இவங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கும் அண்ட் எனக்கு என்னுடைய ஸ்கின்னுக்கு இது செட்டும் ஆகிடுச்சா. ஸோ லிட்ரலாக இது எத்தனாவது முல்தானி மிட்டின்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அத்தனை முல்தானி மிட்டி பவுடர்ஸ் வந்துட்டு நான் இந்த ரேஞ்சில் இருந்து வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், காலி பண்ணியிருக்கேன். எனக்கு சீக்கிரமாகவும் காலியாகிடும். ஏன்னா வாரத்தில் 2 வாட்டியாச்சும் நான் வந்துட்டு இந்த முல்தானி மிட்டி பேஸ் பண்ண ஃபேஸ் பேக்ஸ் வந்து போட்டுடுவேன். ஸோ எனக்கு அப்சல்யூட்டான ஃபேவரட்டான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ முல்தானி மிட்டி இன்னொன்று என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா விஷயங்களோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆடிங் ஏஜெண்ட்டாக அது வந்து உங்களுக்கு இருக்கும். ஸ்கின்னை வந்து சாஃப்டாகவும் ஆக்கும், சப்புளாகவும் ஆக்கும். சில முல்தானி மிட்டி, சில பென்டனைட் கிளே இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகினது உண்டு. அது வந்து ஓவராக அந்த ஆயில் எல்லாத்தையும் ஸ்ட்ரிப் டவுன் பண்ணி, அது இந்த பிராண்ட் வந்து கொடுக்கவே பண்ணாது, ஐ மீன் பண்ணவே பண்ணாது. எனக்கு ஏன்னு தெரில. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் எப்பயுமே உங்ககிட்ட வச்சுக்க வேண்டியது. ஸோ இது ரெண்டு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஆடிங் ஏஜென்ட் மாதிரி, அது நம்மளுடைய டீட்ரீ ஆயில். டீட்ரீ ஆயில் இல்லாமல் என்னுடைய ஒரு ஃபேஸ் மாஸ்க் ரொட்டின் வந்து மெஜாரிட்டி டைம்ஸ் இருக்காது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் போடுற அந்த ஃபேஸ் மாஸ்கில் ஒன்றுத்துலையாச்சும் டீட்ரீ ஆயில் போட்டே தீர்ந்துருவேன். இன்னொன்று என்னென்னா, வெறும் டீட்ரீ ஆயிலே நீங்கள் வந்து ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரியும் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஆக்டிவ் ஆக்னேலாம் வருது அப்படின்னா எஃபெக்டிவான ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் கைஸ், சீரியஸாக சூப்பராக ஒர்க் ஆகும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவும் ஆல்ப்ஸ் குட்னஸ்ல இருந்து. இது வந்து உங்களுடைய தலைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் தலைக்குன்னா எப்படின்னா, இப்போ ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா அந்த ஷாம்பூ நீங்கள் டைல்யூட் பண்ணுறீங்கல்ல, அப்போ வந்து ஒரு 2 டிராப் அந்த ஷாம்பூவோட மிக்ஸ் பண்ணி அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு
ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க, தண்ணி எடுத்துக்கோங்க, ரெண்டு ட்ராப் இந்த டீ ட்ரீ ஆயில் மட்டும் போட்டு உங்கள் முடியில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அது டேண்ட்ரஃபை செம்மையாக கம்மி பண்ணும். நான் அப்படி தான் என்னுடைய டேண்ட்ரஃப் வந்துட்டு 2016-15 டைமில் வந்துட்டு செம்ம கண்ட்ரோல்லே வச்சுருந்தேன். இப்போ எனக்கு அந்தளவுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இல்லை. ஆனாலும் நான் டேண்ட்ரஃப் வருது, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அதில் டீ ட்ரீ ஆயில் வந்து ஒரு ரெண்டு ட்ராப் போயிடும். அதே மாதிரி அந்த தண்ணியில் வந்துட்டு நான் ஸ்பிரிட்ஸ் பண்ணுவேன்னு சொன்னால அதே என்னுடைய முகத்துக்கும் போடுவேன். அது இன்ஸ்டண்ட்டாக என்னுடைய முகத்தில் அந்த ஆயிலினஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் ஆக்னே டைம் இருந்த டைம்லையும் நான் நைட் டைம்ஸில் அதை மட்டும் ஸ்பிரிட்ஸ் பண்ணிட்டு படுப்பேன். செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும் என்னுடைய ஆக்னே வந்து சீக்கிரமாக வந்து காஞ்சி போகிறதுல. ஸோ டீ ட்ரீ ஆயிலும் வந்துட்டு ஒரு மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட். உங்களுக்கு வந்து ஸ்கின் கேர் நீங்கள் வந்து பார்த்து பண்ணுற ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா டீ ட்ரீ ஆயில் கண்டிப்பாக உங்களுடைய வேனிட்டியில் இருந்தே ஆகணும். மஸ்ட் ஹாவ் ப்ராடக்ட் பீரியட். ஓகே, இப்போ இந்த மாஸ்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீல் பவுடர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஆரஞ்சு பீல் பவுடர், முல்தானி மிட்டி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, எல்லாமே குட்டி குட்டி டீஸ்பூனில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் திக்னஸ் எவ்வளோ போடுறீங்கன்றது டிபெண்ட்ஸ் உங்களுடைய விருப்பம் பொறுத்து தான். ஸோ நான் வந்து ஒரு 1-2 டீஸ்பூன் கிட்ட வந்து எல்லா இந்த ரெண்டு பவுடரும் எடுத்துப்பேன். அப்புறம் ஒரு 3-4 ட்ராப்ஸ் இந்த டீ ட்ரீ ஆயில் வந்து நான் விட்டுப்பேன். ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் தண்ணி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய முகத்தில் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த வின்டர் டைமில் நீங்கள் இந்த மாதிரி மாஸ்க் போடுறீங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து அந்த ஒரு சாஃப்ட்னஸ் அண்ட் அந்த ஒரு சப்பிள்னஸ் வந்து உங்கள் ஸ்கின்ல கொடுக்கும். அந்த ஒரு க்ளோ, எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் அந்த ஒரு ஸ்கின் க்ளோ வந்து தயிர் போடும்போது கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதையும் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு ஃப்ரெஷர் லுக்கிங் ஸ்கின், அந்த போர்லாம் வந்து அழகாக க்ளீன் ஆகியிருக்கும். அது நல்லா தெரியும், போர் ஓப்பன் ஆகிருக்கிறதுனால கொஞ்சம் விசிபிளாக தெரியும். ஸோ நான் வந்து மேக்கப் கொஞ்சம் அடிக்கடி போடுற ஆள் அப்படின்றதுனால என்னுடைய ஸ்கின் நான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னும் போது எனக்கு வந்து ப்ராப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன், ப்ராப்பர் கிளென்ஸ் வந்து வேணும் அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஃபேஸ் பேக்ஸ் நான் ட்ரை பண்ணுவேன், போட்டுப்பேன். ஆல்சோ இதில் கண்டிப்பாக முல்தானி மெட்டி இருந்ததுன்னா என்னுடைய ஆப்சல்யூட் ஃபேவரட் அது. ஸோ யா, இந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு காம்பினேஷன், இந்த ஒரு ப்ரொபோஷனில் நீங்கள் போடுறீங்கன்னா அந்த ஒரு ஃப்ளாலெஸ்ஸான க்ளீன்லி கிளென்ஸ்டு ஸ்கின் வித் ஆக்னி ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இல்லை இருந்ததுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போது இந்த ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் மாஸ்க் இருந்து நீங்கள் பண்ணும்போது வாரத்தில் 2 வாட்டி பண்ணலாம். 18 வயசு மேலே இருக்கவங்க, 16 வயசு மேலே இருக்கவங்களே இது பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. ஆல்சோ நான் சொன்ன மாதிரி இப்போது ஒரு பர்ஃபெக்ட் டைமாக இருக்கும் இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் போயிட்டு வாங்கிக்கிறதுக்கு. ஏன்னா பர்ப்பிளில் ஐ ஹார்ட் பியூட்டி சேல் நடந்துட்டுருக்கு, ரெயின் டான்ஸ் எடிஷன். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு அமேசிங்கான ஆஃபர்ஸ் இருக்குது. ஆல்ப்ஸ் குட்னஸ்லாம் சூப்பர் சூப்பர் ஆஃபர்ஸ் இருக்குது. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் இருக்குது நிறைய பிராண்ட்ஸில், அண்ட் 50% வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நான் லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வீடியோக்கு. அவ்வளோதான், இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.